அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், மகா பெரியவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்ஹம்துல்லா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களாக, அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ஆதாம்கிட்ட சொல்லும்போது, ஒருவருக்கொருவர் விரோதிகளாக கீழிறங்கி செல்லுங்கள், என்னுடைய வழிகாட்டல் வரும்போது அதை பின்பற்றி உங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்து நரகத்தின் வேதனையிலிருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்படி ஒரு வழிகாட்டலாக வேதங்களை வந்து அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்தில் நபிமார்கள், தூதர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பியூரிஃபிகேஷன், அதாவது இந்த ஸ்கிரிப்சர், அதாவது வேதத்தை சொல்கிறார், தூய்மையாக்கப்பட்ட வேதத்தை பெற்ற ஊழியர்களாக நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த வேதம் உங்களுக்கு ஒரு நிவாரணமாகவும் வழிகாட்டியாகவும் உங்களுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியதுக்கு உண்டான ஒரு வழிமுறையாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் இந்த குரானின் மூலமாக நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட இந்த வேதத்திலிருந்து இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்குறோம். அதாவது நம்பிக்கையாளர்களின் இயல்புகள், குவாலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து சின்சியர், அவங்க வந்து உண்மையானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் வந்து சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோமாக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை முழுமையாக நம்புறீங்க அப்படின்னா, உங்களுடைய அல்லாஹ் கொடுத்த இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்குது. நரம்புகளோட இயக்கங்களை சொல்கிறாங்க, இரத்த ஓட்டங்களை சொல்கிறாங்க, இதயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடியதுக்கு நீங்கள் அந்த ஆறாவது சென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மூளையை கொடுத்துருக்காரு அல்லாஹ். சுப்ரீம் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம், அந்த மூளை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அறிவை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு நமக்குள்ளே உங்களுக்குள்ளே அட்டாச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது சொல்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த மூளையை கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வந்து முழுமையாக நம்புறீங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, கஷ்டத்துலேயும் சரி, துன்பத்துலேயும் சரி, இக்கட்டான ஒரு வேதனையிலையும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னா, உங்களுடைய அந்த மூளையின் செல்களில் உள்ள ஒவ்வொரு செல்களிலுமே வந்து எதுனாலுமே வந்து அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாரு, இது நடத்துனதுமே அல்லாஹ்வுடைய ஒரு திட்டமாக தான் இருக்குது, இந்த சோதனையுமே என்னை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான், என்னுடைய உறுதிப்பாட்டை அதிகரிப்பதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து அந்த செல்களில் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகிறீங்களோ, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹ் அமைச்ச இந்த வாழ்க்கை சூழலில், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அதை ஃபுல்லாக எல்லாமே நடத்துறது கடவுள் தான் அப்படின்ட்டு உங்களுடைய மூளை நினைக்கும் போது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து அல்லாஹ்வை வந்து நினச்சிக்கிட்டே, அல்லாஹ்வை வந்து தொடர்பு தொழுகையின் மூலமாக, வேதத்தை தினந்தோறும் படிப்பதன் மூலமாக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்போ அதுதான் வந்து உண்மையானவர்களாக நம்பிக்கையாளருடைய இயல்புகளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கும்போது, இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம்னா கடவுள் மட்டும்தான். அதைத்தான் சொல்கிறார், கிழக்கும் மேற்கும் கடவுளுக்கு உரியவை. நம்ம வந்து திசைகள் அப்படிங்கும்போது நான்குன்னு பார்ப்போம், ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு சோசியல் மீடியாவில் ஒன்றில் பார்த்தேன், கிழக்கும் மேற்கும் அப்படிங்கிறது வடகிழக்குங்கிறாங்க, வடமேற்குங்கிறாங்க, தென்கிழக்குங்கிறாங்க, தென்மேற்குங்கிறாங்களே தவிர வடக்கு தெற்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. கிழக்கும் மேற்குங்கிறது தான் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அழிஞ்சாலுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடவுளோட இருப்பு தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 2:115 சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, என்னுடைய இருப்பு மட்டும்தான் நிலைச்சிருக்கும், நான் தான் மாட்சிமையாக இருக்கிறேன், நான் தான் கண்ணியம் உடையவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத கடவுள் வந்து சொல்கிறாரு. இன்னொரு
பெரும்பாலான இந்த பாரம்பரிய முஸ்லீம்கள் சொல்லும் போது நரகம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு தவிர எங்களை வந்து தீண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதை நம்ம பல வசனங்கள்ல வந்து இதுக்கு நம்ம வந்து தெளிவு கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆனுடைய உதவியை கொண்டு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 79:36 நரகம் இருப்பு நிலைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா நரகமும் வந்து நிரந்தரமானது அப்படிங்கறது அந்த ஒரு வசனத்தின் மூலமா வந்து கடவுள் வந்து நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. அப்ப எப்பயுமே பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது கடவுளை தவிர வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இயல்புகள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 4:34 சொல்றாரு, 4:34 நம்பிக்கையாளர்களின் இயல்புகள் அப்படின்ட்டு அதுக்கு தூதர் தலைப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மனைவியரை அடிக்காதீர்கள், ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாளிகளாக ஆக்கப்பட்டுள்ளனர், மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு குறிப்பிட்ட சில இயல்புகளை கொண்டு கொடையளித்திருக்கின்றார், மேலும் உணவு ஈட்டுபவர்களாக அவர்களை ஆக்கினார். இது அல்லாவின் கட்டளையாக இருப்பதால் நன்னெறியுடைய பெண்கள் இந்த ஏற்பாட்டினை ஓப்புடன் ஏற்றுக்கொள்வார்கள், மேலும் தங்களுடைய கணவன்மார்களை அவர்கள் அங்கு இல்லாத பொழுது கண்ணியப்படுத்துவார்கள். பெண்களிடமிருந்து கலகத்தை நீங்கள் உணர்ந்தால் முதலில் நீங்கள் அவர்களிடமிருந்து பேசி பார்க்க வேண்டும், பின்னர் படுக்கையிலிருந்து அவர்களை தள்ளி வைத்தல் போன்ற எதிர் நடவடிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம், பின்னர் கடைசியானது ஒரு மாற்று வழியாக நீங்கள் அவர்களை அடிக்கலாம். அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறுவதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை, அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவர் மேலதிகாரம் மிக்கவர். அதாவது இந்த இடத்துல வந்து ஆண்கள் பெண்களோட இயல்புகளை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைகளை வந்து அடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கடைசியாக தான் அதை நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்னா அதை வந்து 95% வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தூதர் மூலமாக கடவுள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா பெண்ணோட குழந்தை பெறக்கூடிய அந்த பிரசவ வலிங்கிறது வந்து ஆண்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அறிஞர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த மன தைரியத்தை வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அது வந்து பெண்களோட இயல்பாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுடைய குடும்ப சுமை அப்படிங்கிறது ஒரு வருமானமோ பொருளாதாரமோ குழந்தைகளை ஒழுக்கமாக பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டியது எல்லாமே வந்து ஆண்களுடைய தன்மையாக இருக்குது. அதனால தான் ஆண்களை வந்து வாழ்வாதாரத்தை தேடக்கூடியவங்களாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக நம்ம படைத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போ என்னன்னா அந்த உண்டான கஷ்டம் அந்த தினந்தினம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கடவுள் வந்து ஆண்களுக்கு கொடுத்துருக்காரு. பெண்களால் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது பொதுவான இயல்புகளாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது வந்து உங்களுடைய மனைவியிட்ட வந்து நீங்கள் ஏதாவது தவறை வந்து நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா பேசி பாருங்க, இல்லை தள்ளி வைங்க, அதுக்கப்புறம் தான் இறுதியாகத்தான் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னா முடிந்த அளவு நீங்கள் வந்து அவங்கள வந்து அடிப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா ஆண்களை பலமாக படைச்சோம் அப்படிங்கிறாரு கடவுள். ஏன்னா பெண்களை வந்து பாதுகாக்க தானே தவிர வந்து பலவந்தப்படுத்துறதுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு குர்ஆன் மூலமா கற்ப பாதுகாத்துக்கோங்க, பெண்களை உற்று பார்க்கக்கூடாது, எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து கடவுள் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து உண்மையான பயபக்தி, உண்மையான இறைஞ்சுதல், உண்மையா நீங்க கடவுளை வந்து முழுமையா நம்புறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் உங்களை செயல்படுத்திடுவார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் நம்பிக்கையாளர்களின் இயல்புகள் அப்படின்ட்டு. 48:29 சொல்கிறாரு நம்பிக்கையாளர்களின் தனிப்பண்புகள், முஹம்மது அல்லாவின் தூதர் மற்றும் அவருடன் இருப்பவர்கள் நம்ப மறுப்பவர்களிடம் கடினமாகவும் கண்டிப்பாகவும் ஆனால் தங்களுக்கிடையில் கனிவுடனும் இரக்கத்துடனும் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாவின் அருட்கொடைகளையும் ஓப்பையும் தேடிய வண்ணம் புனிந்தவர்களாகவும் சிரமணிந்தவர்களாகவும் அவர்களை நீர் காண்கின்றீர். சிரமணிதலின் காரணத்தினால் அவர்களுடைய அடையாளங்கள் அவருடைய முகங்களில் உள்ளன. இது தௌராத்தில் உள்ளதை போன்ற அதே உதாரணமாகும். இஞ்சிலில் உள்ள அவளுடைய உதாரணமானது உயரமாகவும் பலமாகவும் வளர்ந்து விவசாயிகளை மகிழ்வடைய செய்கின்ற தாவரங்களை போன்றதாகும். இவ்விதமாக அவர் நம்ப மறுப்பவர்களுக்கு கோபம் ஊட்டுகின்றார். அவர்களுக்கிடையில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தானது பிரதிபதியினையும் அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அதாவது முழுமையாக அல்லாவை நம்பிக்கை கொண்டு நன்னெறியான வாழ்வு நடத்தி அல்லாவை வந்து தொழுவதின் மூலமாக தொடர்பு தொழுகையின் மூலமாக அவர்களுடைய அடையாளங்கள் வந்து முகங்களில் உள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதற்கு உதாரணமாக இதே உதாரணத்தை தௌராத்தில் சொல்கிறார். இஞ்சிலில் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா உயரமாக பலமாக வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடியை சொல்கிறாரு, தாவரங்களை போன்றதாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது எப்படி நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குதோ அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு விவசாயிக்கு எவ்வளோ மகிழ்வாக இருக்குமோ அது மாதிரி இந்த அடையாளங்கள் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா
ஒரு நன்கு பலமடைந்த விரிந்த ஆன்மா அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சகோதரர்கள் பயான்ல சொல்லியிருக்காங்க. ஒரு நகரத்தில், ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மும்பை மாநகரமோ இல்லை மதுரை மாநகரமோ எந்த அளவுக்கு அதோடைய சுற்றளவுக்கு அந்த அளவுக்கு அதோடைய ஆன்மா வந்து விரிஞ்சு பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த ஆன்மாவோட பலத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த சூழ்நிலையை, அந்த இடத்தை நீங்கள் அல்லாவை இறையங்கி பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாளர்களுக்கு என்றென்றும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்க அச்சப்பட தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து பாதிப்படையவே செய்யாது. இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த குர்ஆன் மூலமாக நம்ம கற்றுக்கிறது. ஆன்மாவின் பலம் அப்படிங்கிறது அல்லாவால் ஏற்கனவே எல்லாமே விதியாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய விதியை அல்லாஹ் விதிச்சிருக்காரு, பதிவேட்டில் பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் இழந்த ஒன்றை எந்தக்கு கவலைப்படுறதோ இல்லை அடைஞ்ச ஒன்றுக்கு சந்தோஷப்படுறதுக்கோ வேலையே கிடையாது. அப்போ உண்மையான பலம் பொருந்திய ஆன்மா அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே உங்களை வந்து பாதிப்படைய செய்யாது அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாரு. அதைத்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிறது உங்களுடைய பிரெயினோட செல்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய ஆன்மாவை மேலும் மேலும் பலப்படுத்திக்கிட்டே தான் போவார். இது வந்து நம்பிக்கையாளர்களுடைய இயல்புகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பேராவல் கொள்ளுதல் அப்படிங்கிறத சொல்கிறார் 4:32. ஒருவர் மற்றவர் மீது அல்லாவால் குடையளிக்கப்பட்ட இயல்புகளில் நீங்கள் பேராசைப்பட வேண்டாம். ஆண்கள் குறிப்பிட்ட சில இயல்புகளால் பயனடைகின்றனர், மேலும் பெண்கள் குறிப்பிட்ட சில இயல்புகளால் பயனடைகின்றனர். அவருடைய அருளை உங்கள் மீது பொழியுமாறு அல்லாவை நீங்கள் இறைஞ்சலாம். எல்லா விஷயங்களையும் பற்றி அல்லாஹ் முற்றிலும் அறிஞ்சிருக்கின்றார். ஆண்கள் பெண்கள் மீதோ, பெண்கள் பெண்கள் மீதோ, இல்லை ஆண்கள் ஆண்கள் மீதோ வந்து பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான ஒரு தன்மையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த தனித்துவமான தன்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அல்லாட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த அருளை எங்கள் மீது பொழிய வேண்டும் ரச்சகரே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து பேராவல் கொள்ளுதல் வந்து பொறாமையெல்லாம் வந்து தடை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்ஷால்லா ஒரே வசனம், அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். மெய்யானவற்றை வெளிப்படுத்துதல்ங்கிறார் நம்பிக்கையாளர்கள் இயல்புகளில். மெய்யானவற்றை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறத 47:31 சொல்கிறாரு. உங்களில் பாடுபடுபவர்கள், உறுதிப்பாட்டுடன் தளராக இருப்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். உங்களுடைய மெய்யான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே இன்னைக்கு போர் அப்படிங்கிறது இல்லை, அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து இந்த சரணடைதல் மார்க்கத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய குலத்தின் உள்ள பயத்தினாலேயோ இல்லை பெரும்பான்மையினராக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அச்சத்தினால வந்து அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க வந்து தங்களுடைய உறுதிப்பாட்டையும் விசுவாசத்தையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது பெற்றோர்களாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிடுறாரு. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனைவியராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உறுதிப்பாடுனா நீங்கள் தனியாக தான் வாரீங்க. அதே மாதிரி தனியாக தான் அல்லாஹ் உங்களை வந்து திருப்பி வந்து கேள்வி கேட்க போகிறாரு. உங்களில் பாடுபடுபவர்கள், உறுதிப்பாட்டு தளராக இருப்பவர்கள் யார் என்பதை பிரித்தி காட்டுவதற்காக நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். உங்களுடைய மெய்யான தகுதியை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது. ஏன்னா நாளைக்கு நானே ஃப்யூச்சரில் என்னுடைய குழந்தைகள் திருமணத்தின் காரணமாகவோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதிப்பாடோடு இருக்கணும். நான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு அந்த நேர்வழியை அல்லாஹ் உறுதிப்படுத்தி கொடுத்தனா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இல்லை அதுலேருந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். ஆனால் இதெல்லாம் வந்து சோதனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுடைய மெய்யான நம்பிக்கையை நம்ம வந்து வெளிப்படுத்தி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழல் வரலாம், பொருளாதாரத்தை வச்சு உங்களை சிக்கலில் உண்டு பண்ணலாம். எந்த இடத்துலையுமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க, கடவுளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா கடவுள் எங்கும் இருப்பவர். உங்களுடைய ஆன்மா வந்து அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து பலப்படுத்திடுவார். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். டூ வீலரா அல்ஹம்துலில்லா அஷ்ஹதுல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹுல் லா ஷரீக லஹ். அல்லாவின் பெயரா, மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை. சின்சியர், உண்மையானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 29:65 சொல்கிறாரு. அவர்கள் ஒரு கப்பலில் சவாரி செய்யும் போது தங்களுடைய பிரார்த்தனைகளை அவருக்கே அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் அல்லாவை இறைஞ்சுகின்றனர். ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றி கரை சேர்த்தவுடன் அவர்கள் போலி தெய்வ வழிபாட்டிற்கு மீண்டும் திரும்பி விடுகின்றனர். அதாவது
உண்மையானவர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவர்கள் ஒரு கப்பலில் சவாரி செய்யும் போது தங்களுடைய பிரார்த்தனையில் அவருக்கே அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் அல்லாவை இறைஞ்சுகின்றனர். ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றி கரை சேர்த்தவுடன் அவர்கள் போலி தேவ வழிபாட்டிற்கு மீண்டும் திரும்பி விடுகின்றனர். இப்ப இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட மாட்டோம், அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா இதே மாதிரி சூழ்நிலையே நீங்க உங்க வீட்டிலே வந்து வேற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை, கப்பலில் சவாரி அப்படிங்கிறத விடுங்களேன், ஒரு நோயோ ஏதோ வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும்போது, அந்த நேரத்துல அவங்களுடைய பிரார்த்தனை உள்ளார்ந்த எண்ணம் எப்படி இருக்கும்னா, கடவுள் மட்டும்தான், கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். கடவுள் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமே அந்த ஒரு கடவுள்கிட்ட மட்டும் பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அந்த உள்ளார்ந்த எண்ணங்கள்ல அந்த அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது ஒரு அரை மணி நேரத்திலேயோ ஒரு நாள்லையோ ஒரு நாளின் பாதியிலையோ அதுல இருந்து அவங்க மீண்டுட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க. அப்ப என்னன்னா அவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டு எப்படி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதே மாதிரி போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க மறுபடியும் ஜீசஸ் வணங்கக்கூடியவங்களாகவோ இல்லை யூதர்களாக இருந்தால் அவங்க வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கோ, உதாரணத்துக்கு சொல்ற அந்த மாதிரி அவங்க திரும்ப வந்து அவங்களுடைய பழைய நிலைமைக்கே திரும்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வசனம் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீங்க கரையிலிருந்து வந்துட்டீங்க, கரையில உங்களை காப்பாத்தி சேர்த்துட்டேன்னா மறுபடியும் அந்த கரையிலிருந்து உங்களை வந்து அழிக்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதாவது சர்வ வல்லமை உடையவரா இருக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கும் ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதுக்கும் உதாரணம், உங்களுக்கான நேரம் நான் விதிச்சிருக்கேன், ஏற்கனவே விதிக்கப்பட்டுச்சு, அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து அழிக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப எல்லாமே அல்லாஹ் நான் சொன்ன மாதிரிதான், இந்த கிழக்கும் மேற்கும் மாதிரிதான், இந்த நீங்க இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு மூலையிலிருந்து எந்த ஒரு மூலைக்கு போனாலுமே அல்லாஹ்வுடைய அந்த வசனம் அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க கூடியதா தான் இருக்கும். காப்பாத்துறேன், காப்பாத்திட்டு நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டு நீங்க வந்து இந்த கரையில சேர்ந்துட்டோம்னு நினைச்சு நீங்க பூமியில இருந்தீங்கன்னா உங்களை தண்டிக்க முடியாது, உங்களை வந்து துன்புறுத்த முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் கேட்பாரு. இன்னொரு வசனத்துல இதே வசனத்தை சொல்லி கேட்பாரு. அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுடைய உள்ளார்ந்த என்ன அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது கடவுள்கிட்ட மட்டும் இறங்கி பிரார்த்தனை செய்யறாங்க, அதுல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அல்லாஹ் வந்து மறந்துடுறாங்க. இன்ஷாலா தொடர்ந்து பார்ப்போம். 31-32 சொல்றாரு, உக்கிரமான அலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தங்களுடைய பிரார்த்தனைகளை கலப்பின்றி அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் அல்லாவை இறைஞ்சுகின்றனர். ஆனால் அவர்களை காப்பாற்றி அவர் கரை சேர்த்தவுடன் அவர்கள் திலர் திரும்பி சென்று விடுகின்றனர். நம்பிக்கை துரோகிகளாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இருப்பவர்களை தவிர எவரும் நம்முடைய வெளிப்பாடுகளை கைவிட்டு விட மாட்டார்கள். அதாவது நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த வசனம் தான், கடான சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, திருப்பி அவங்க பழைய நிலைக்கே போயிடறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்கள வந்து நம்பிக்கை துரோகிகளா இருக்கிறாங்க, நன்றி கெட்டவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்களை தவிர நம்மளுடைய உண்மையா இருக்கிறவங்க வெளிப்பாடுகளை வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. 49:17 சொல்றாரு, சரணடைதலை தழுவுவதன் மூலம் உமக்கு ஏதோ ஒரு உபகாரம் புரிந்துவிடுவதை போல அவர்கள் நடந்து கொள்கின்றனர். கூறுவீராக, சரணடைதை தழுவுவதன் முன் நீங்கள் எனக்கு எந்த உபகாரங்களும் புரிந்துவிடவில்லை, நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் விசுவாசத்தின் பால் உங்களை வழிநடத்தியதன் மூலம் அல்லாஹ்தான் உங்களுக்கு மகத்தானதொரு உபகாரம் புரிந்துள்ளார். அதாவது நம்மளே இந்த இதுல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோ இல்லை அதுல உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. நம்மளைய வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் நம்மளைய தேர்ந்தெடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய அடியார்களா சேவர்களா ஊழியர்களா இருக்கணும்ட்டு அல்லாஹ் நம்மளை தேர்ந்த. அப்ப அதுக்கு உண்மையானவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரிதான், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரணடைதலை விட்டு வேற எந்த ஒருக்குமே மாற மாட்டாங்க. அங்க வந்து உறுதிப்பாடும் விசுவாசமும் மிகச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு தான் சொன்னே குடும்ப சூழ்நிலைகள் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் பின்னப்பட்ட அந்த விஷயங்கள், அல்லாஹ்வால கட்டமைக்கப்பட்ட அந்த விதி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்காவது நீங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. மனைவியா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து அந்த உறுதிப்பாட்டையும் விசுவாசத்தையும் காட்டுறது தான் உண்மையானவர்களா நம்பிக்கையாளர்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கடைசியா ஒரு வசனம் அதோட முடிச்சுக்கிறேன், 56:79, உண்மையானவர்களை தவிர எவரும் அதனை கிரகிக்க இயலாது அப்படிங்கிறாரு. தொடர்ந்து 80 சொல்றாரு, பிரபஞ்சத்தின் இறைவனிடமிருந்துள்ள ஒரு வெளிப்பாடு, உண்மையானவர்களை தவிர எவரும் அதனை கிரகிக்க இயலாது அப்படிங்கிறாரு. எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த குரானை தான் சொல்றாரு. இந்த குரானை வந்து உண்மையா இருக்கிறவங்க, முழுமையா நம்பிக்கை கொண்டவங்க ஏத்துக்கிடுவாங்க, உண்மையில் இல்லாதவங்க நம்பிக்கையில் பலம் குறைஞ்சவங்க வந்து இந்த குரானை வந்து முழுமையா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. என்ன, இப்ப நம்ம அல்லாஹ்வால அல்ஹம்துலில்லா இந்த குரானை வந்து முழுமையா முற்றிலும் இதுல உள்ள அத்தாட்சிகளையும் அற்புதத்தையும் தூதரையும் நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா பெரும்பான்மையான மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா,
குரான் இறுதி வேதம் அப்படிங்கறத ஏத்துக்குருவாங்க, ஆனா தூதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப வந்து முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தூதரையும் குரானையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கடவுள் சொல்றாரு. அவங்கதான் உண்மையானவர்களா இருப்பாங்க, அவங்கள வந்து எடுத்துக்கிடுவாங்க. அவங்கள தவிர மற்றவங்க யாருமே இந்த குரானை வந்து கிரகிக்க இயலாது அப்படிங்கிறத சொல்றாரு. கிரகிக்க இயலாது அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு சாத்தியமே இல்லை, முழுமையா நம்ப மாட்டாங்க. கிரகிக்க இயலாதுங்கிறது அப்படிதான், முழுமையா ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மனசு இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. உண்மையானவர்களாம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, குரானை வந்து முழுமையா வந்து நம்பிக்கை கொள்ளணும். எந்த ஒரு இடத்துலமே வந்து கடவுள் மட்டும்தான், அனைத்துமே அதுதான் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் பிரசன்ஸ் ஆஃப் காட், எங்கும் நிலைத்திருப்போர் கடவுள் மட்டும்தான். இந்த நீங்க இந்த பிரபஞ்சத்துல எங்க போனாலுமே அல்லாஹ்வுடைய இருப்பு மட்டும்தான் நிலைச்சிருக்கும், அதை தவிர எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அனைத்துமே கடவுளுக்கு உட்பட்டதா, கடவுளுக்கு கட்டுப்பட்டதா இருக்குது. கடவுள் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அல்ஹம்துல்லா, நம்ம இறுதி வரைக்கும் இதே உறுதிப்பாட்டோட விசுவாசத்தோட இருந்து மரணிச்சு சுவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். ஹக்கீம் சொல்லா, தொழுகைக்கு ஆயத்தமாகும்.